இருந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் மோடி வருகை தரும் நிலையில் ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் எதிரே ஹெலிபேட் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் விஜயகோபால் இணைகிறார். விஜயகோபால், விவரங்கள். நந்தா, அயோத்தி ராமருடைய குலதெய்வமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசனம் செய்வதற்காக நாளை மறுநாள் 20ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி திருச்சி வருகை தருகிறார். 20ஆம் தேதி காலை திருச்சி விமான நிலையத்திற்கு ராணுவ விமானம் மூலம் வருகை தருகின்ற பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு நேரடியாக திருச்சி பஞ்சக்கரை சாலையில் உள்ள யாத்ரி நிவாஸ் எதிரே உள்ள கொள்ளிடக்கரை, நாம் நின்று கொண்டிருப்பது யாத்ரி நிவாஸ் எதிரே உள்ள கொள்ளிடக்கரை, இந்த இடத்தில்தான் தற்பொழுது ஹெலிபேட் அமைக்கின்ற பணி, அதாவது ஹெலிகாப்டர் இறங்குகின்ற அந்த தளம் அமைக்கின்ற பணியானது வெகு தீவிரமாக நடந்து வருகிறது. திருச்சி மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இணைந்து இந்த இடத்தில் துரித கணியில் இந்த பணியானதை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு முன்னதாக இந்த இடம் என்பது கிட்டத்தட்ட ஒரு குப்பை கூளங்கள் கொட்டுகின்ற ஒரு இடமாக இருந்தது. எனவே முதலில் அந்த குப்பைகளை அனைத்தும் மாநகராட்சி பணியாளர்கள் இன்று அதிகாலை முதலே அகற்றி வருகிறார்கள். மேலும் தற்போதும் தொடர்ச்சியாக அகற்றுகின்ற பணிகளையும் நாம் காண முடிகிறது. முழுவதுமாக இந்த பணியில் இந்த பகுதியில் உள்ள கட்டுமான இடிபாடுகள் மற்றும் குப்பை கூளங்களை முழுமையாக அகற்றி அதே நேரத்தில் ஹெலிபேட் அமைக்கும் பணியையும் மிக தீவிரமாக செய்து வருகிறார்கள். பாரத பிரதமர் மோடி வருவதற்காக நேற்றே இதற்காக பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழு, எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு குழு ஐஜி லவ்குமார் தலைமையில் இங்கு திருச்சியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதலில் திருச்சி விமான நிலையத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் கோயிலிலும் இந்த ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்றது. முழுக்க முழுக்க இந்த ஸ்ரீரங்கம் பகுதி, அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வரைக்குமே நாம் முழுவதுமாக பாதுகாப்பு குழுவினுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது என்று கூறலாம். பாரத பிரதமரின் வருகைக்காக இந்த பகுதி முழுவதுமே உயரமான கட்டடங்களை கணக்கெடுக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாரும் நடமாட்டம் இருக்கிறதா என்பதும் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். இதைத் தவிர ஸ்ரீரங்கம் காவல் நிலையம் முன்பு ஒரு சிறப்பு காவல் கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்தில்தான் நாளை காலை 11 மணி அளவில் பாரத பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் இறங்க இருக்கிறார். இங்கிருந்து பஞ்சக்கரை சாலை வடக்கு வாசல் வழியாக வெங்காரங்கா கோபுரம் எனப்படக்கூடிய அந்த கிழக்கு கோபுர பகுதிக்கு செல்கிறார். அங்கிருந்து அங்கு அவருக்கு கோயிலுடைய இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் கோயில் அர்ச்சகர்கள் அவர்களுக்கு தங்க பூர்ண கும்ப மரியாதை அளித்து கோயிலுக்குள் அழைத்து செல்கிறார்கள். அங்கு அவர் முழுமையாக சுவாமி தரிசனம் செய்த பிறகு 12:40 அளவில் மீண்டும் இதே இலிப்பேட் தளத்திற்கு வந்து இங்கிருந்து விமான நிலையத்திற்கு சென்று அதன் பிறகு ராமேஸ்வரம் செல்வார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. நந்தா, நன்றி. விஜயகோபால், விரிவான விவரங்களுக்கு.